குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். கடந்த 13ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் மக்களவையில விவாதம் நடந்துகிட்டு இருந்தது. அப்ப பார்வையாளர் மாடத்திலிருந்து கீழே குதிச்ச சம்பவம் தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க. ரெண்டு பேரை வந்து கைது பண்ணாங்க. அவங்களுக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்துக்கு வெளியில கோஷம் விட்டவங்களும் கைது செய்யப்பட்டாங்க. இது வந்து பாதுகாப்பு குறைபாடு என இந்தியா முழுவதும் பேசப்பட்டது. நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து அமித்ஷா விளக்கம் தரணும் அப்படிங்கிற ஒற்ற கோரிக்கை தான் எதிர்கட்சிகள் எம்பிக்கள் வைக்கிறாங்க. அவங்க வந்து முழக்கமிட்டும் வராங்க. இதற்காக இதுவரை 146 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் இது எப்படி இருக்கு? நம்ம ஏற்கனவே நம்முடைய நக்கீரன் பேட்டியில இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே பரபரப்பா உடனே பேசணும். அன்னைக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய தாக்கம் என்னன்னா, ரெண்டு பேர் மட்டும்தான் கைது செய்யப்பட்டார்கள். கூட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு IAS பயிற்சிக்கு தயார் செய்யக்கூடிய ஒரு பெண் நீலம் உட்பட ஒரு 3 பேர் மட்டும்தான் நம்முடைய பார்வைக்கு அன்னைக்கு வந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த விசாரணையுடைய வளையம் என்பது நீண்டு போய் இந்தியாவினுடைய ஒரு 7 மாநிலங்களில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பில் விரக்தி அடைந்த, நல்லா கவனிச்சுக்கணும், வேலை வாய்ப்பில் விரக்தி அடைந்த ஒரு செட்டு ஒரு அமைப்பின் மூலமாக பகன்சிங் பெயரால் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் இந்த நிகழ்ச்சியில தங்களை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். நேற்றைக்கு முன்தினம் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாஸ்டர் மைண்ட் ஆஃப் தி இன்சிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் ஒரு ஆசிரியர், பீகார்ல செயல்படக்கூடிய ஒரு ஆசிரியர். பீகார்ல செயல்படக்கூடிய ஆசிரியருடைய டெக்னாலஜி நாலெட்ஜ் இருக்குது பாருங்க, அது ரொம்ப கூடுதலான நாலெட்ஜ் உள்ளவர். எப்படின்னு சொன்னா, நீங்க இந்த பங்கேற்பாளர்களுடைய செல்போன்ல இருக்கக்கூடிய விவரங்களை கூட ரிமோட்ல அழிக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய திறமையை வளர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் மைண்ட் தான் பீகார்ல கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு ஒருத்தர் கைது ஆகியிருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசருடைய பையன். அப்போ இந்த இன்சிடென்ட்ல அக்கறை காட்டி இது எப்படி நடந்தது என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டிய துறை எதுன்னா உள்துறை அமைச்சகம். நாடாளுமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நான் அப்புறம் வரேன். இப்ப வந்து 8 பேர் கைதாயிருக்கிறாங்க. உள்துறை அமைச்சகம் இந்த விசாரணை வளையத்திற்குள் இன்னும் ஒரு முடிவுக்கே போகவில்லை என்று சொன்னால் இது எப்படி வந்து ஒரு சரியான நிர்வாக ஆட்சியாக இருக்க முடியும்? நாடாளுமன்றத்தில் அன்னைக்கு 13 பேர் தான் சஸ்பெண்ட் நாம பேசுகின்ற போது, இன்னைக்கு 146 பேர். மொத்தமாக காங்கிரசினுடைய எண்ணிக்கையே 138 பேர் நாடாளுமன்றத்துக்குள்ள. அதில் 100 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நிகழ்ச்சியினுடைய ஜனநாயக தன்மையை கேள்வி கேட்கக்கூடிய ஆளாக நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜ்யசபாவினுடைய தலைவர், நாடாளுமன்றத்தினுடைய தலைவர், நாடாளுமன்றத்தினுடைய தலைவர் பிர்லா சபாநாயகர், நம்ம இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி ராஜ்யசபாவினுடைய தலைவர், இவங்க 2 பேரும் எந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. வெளியில நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய விவாதம் என்பது கோஷமாக நடக்கிறது. அதுல திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி வந்து மிமிக்ரி செய்யறாரு. என்ன மிமிக்ரி செய்தது, என்ன பாதிக்குது, நான் இந்தியாவினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்ற என்ன இப்படி செய்யலாமா, அதுவும் ராகுல் காந்தி போன்றவர்கள் அதை வீடியோ எடுக்கலாமா என்று கேள்வி கேட்கிறாங்க. இதை நீங்க அப்படியே கொஞ்சம் பழைய நிகழ்ச்சியை யோசிச்சு பாருங்க. அமித் அன்சாரி துணை ஜனாதிபதியாக மாநிலங்களவையில இருக்கும் போது அந்த தாளம் பிடிக்கிற மாதிரி மோடி வந்து கையை காட்டி ராகுல் காந்தியை பப்பு என்று விமர்சனம் செய்து ஒரு டான்ஸ் ஆடி காட்டினாங்க. அநேகமா தொலைக்காட்சியில எல்லாம் நிகழ்ச்சியும் ரீவைண்ட் பண்ணி போட்டாங்க. நீங்க பாருங்க, அப்ப ராகுல் காந்தி செயல்பட்ட விதம் என்ன, நீ மிமிக்ரி செய்தது, நீ ஆட்சியில இருக்கும்போது பதில் சொல்றக்கூடிய ஒரு வகை என்று அதுக்கு ஒரு சரியான பதில கொடுத்துட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிட்டாரு.
ஆனால் இந்த 146 பேருடைய சப்ஜெக்ட்ல அவங்க கேட்கிற ஒன் அஜெண்டா என்னன்னு சொன்னா, முக்கியமான அஜெண்டா என்னன்னு சொன்னா, பாதுகாப்பு குறைபாடு சம்பந்தமாக நாடாளுமன்ற துறை அமைச்சரோ அல்லது உள்துறை அமைச்சகம் இந்த சப்ஜெக்ட்ல எப்படி வீக் ஆயிருக்கு என்பதை விளக்கம் தர வேண்டும். அவ்வளவுதானே. இந்த விளக்கம் தருவதற்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லுகின்ற போக்கு என்பது ஜனநாயகம் அல்ல, சர்வாதிகாரம். இந்த சர்வாதிகார போக்கு எதை நோக்கி போகும்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை எப்பவுமே வராது. ஒரு அதிபர் ஆட்சி முறைக்கு அவர்கள் போவதற்கான தயாரிப்பை இந்த நாடாளுமன்ற நிகழ்ச்சியை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகளே பெருமை பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த நாட்டில் ஜனநாயகம் என்பது இருக்கு என்பதை உணர்ந்து உள்ள நாம, இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி ஜனநாயகத்தை மதிக்காமல் செயல்படுகின்ற போக்கு உலக நாடுகள் வரிசையில மிகப்பெரிய தோல்வியை நம்ம சந்திச்சிருக்கிறோம். எல்லா துறையிலையும் பிஜேபி தோல்வி அடைஞ்சிருச்சு என்பதை பேசுவதற்கான வாய்ப்பாக நாடாளுமன்றம் பயன்பட்டதை மூடி வைக்க வேண்டும் என்று பிஜேபி நினைக்கிறது. இவ்வளவு பேர் வெளியில இருக்கும் போது எவ்வளவு முக்கியமான ரெண்டு அஜெண்டா பாஸ் ஆகுது பாருங்க. கார்த்திக் சிதம்பரம் அதான் சொல்றாரு, அன்றாட வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்தும் சட்டங்களை அவங்க வந்து அவையில தாக்கல் செய்யறாங்க, எந்த விவாதமும் எதிர்ப்பும் இல்லாமல் நிறைவேற்றுறாங்க. அது எல்லாத்தையும் நாம கவனிக்க வேண்டிய விஷயம், உச்ச நீதிமன்றம் பல வழக்குகளை தானே முன்வந்து எடுக்குது. இந்த நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை அவனா திருத்தமா கொண்டு வர்றான் குரல் வாக்கெடுப்பு மூலமா. ஜனநாயகத்திலையும் அரசியலமைப்பு சட்டத்திலையும் அதுக்கு இடம் இல்லை. ஜனநாயகத்துல மெஜாரிட்டி என்பது ஏத்துக்கிட்டாலும் உச்ச நீதிமன்றம் இதை கவனிக்கணுமா வேண்டாமா? உச்ச நீதிமன்ற நீதிபதியை எடுத்துட்டு அமைச்சரை போட்டு ஒரு சட்டம் பாஸ் ஆகுது, இதை உச்ச நீதிமன்றம் வேடிக்கை பார்ப்பது, நீதித்துறையும் தோல்விக்குள் போய் சிக்கிக் கொள்ளுகிறது என்றுதான் நம்ம பார்க்கணும். ஒரு அதிபர் ஆட்சி முறைக்கு சர்வாதிகார ஆட்சி முறைக்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டமிடுவதை வேடிக்கை பார்ப்பவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில தான் நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஜனநாயக குரல்கள் ஒலிக்கின்றன. உடனடியாக விசாரணை நடத்தி அந்த குழப்பத்தை விளைவித்தவர்கள் மீது சக்க நடவடிக்கையும், பாதுகாப்பு குறைபாடு எதனால் ஏற்பட்டது என்பதை ஒரு பூர்வாங்கமான விசாரணையும் நடத்த வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. இந்தியா கூட்டணியின் கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. கடந்த முறை நடைபெற்ற கூட்டத்துக்கும் இந்த முறை நடைபெற்ற கூட்டத்துக்கும் ரெண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த கூட்டம் நடந்திருக்கு. இப்போது கூட்டப்பட்ட இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புணர்வோட கூட்டப்பட்ட கூட்டம். இதுல மூன்று விதங்களை முடிவுகளாக நாம் அறிவிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம். அதுல ஒன்னு என்னன்னு சொன்னா, ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்குகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதை, எல்லா மாநிலத்திலும் உள்ள கட்சிகளுக்கு உரிய மரியாதை அளித்து செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு ஒன் பாயிண்ட் அஜெண்டால தான் அந்த கூட்டம் கூடிச்சு. அநேகமாக லல்லு பிரசாத் யாதவ், அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட ஆட்களும், நிதிஷ்குமார் உள்ளிட்ட ஆட்களும் கூடுதல் பொறுப்புணர்வோட நிறைய விஷயங்களை பேசினாங்க. தமிழ்நாட்டிலிருந்து நாம பங்கேற்று நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அற்புதமான கருத்துக்களை எப்படி வச்சிருக்காருன்னு சொன்னா, அந்தந்த மாநிலத்துல யார் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அவர்களை மட்டுமே பேசி இதர கட்சிகளை உதாசீனப்படுத்துற போக்கு நமக்கு தோல்வியை உருவாக்கி இருக்கிறது. அப்படி நம்ம பார்க்க கூடாது. எல்லா கட்சிகளுக்கும் உரிய இடங்களை முன்னரே தயார் செய்து முடிவெடுத்துட்டு நம்ம போகணும்னு சொன்னோம். அந்த அடிப்படையில 2024 ஜனவரிக்கு முன்னால, ஜனவரி 1ஆம் தேதி பிறப்பதற்கு முன்பாகவே அந்தந்த மாநிலத்தில் உள்ள கட்சிகளோட தொகுதி உடன்பாடு உட்பட நாம் பேசி முடிக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான முடிவெடுத்திருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த எம்பிக்களினுடைய ஜனநாயக குரல்களை ஓங்கி ஒழிக்க வேண்டும். பிஜேபி செய்யக்கூடிய அந்த அராஜக தன்மையை ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மூலமா விளக்க வேண்டும் என்ற முடிவு அமுலாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட சில முடிவுகளை நோக்கி அந்த கூட்டம் என்பது சிறப்பா திட்டமிட்டு இருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. யாருக்கே பிரதமர் வேட்பாளராக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, பெரும்பாலான ஆதரவு கிடைச்சிருக்கா, எப்படி அதை எப்படி பாக்குறீங்க? நாம இப்ப எப்படி சொல்லியிருக்கோம், இந்த சப்ஜெக்ட்ல பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிப்பதில் கன்சென்சஸ் இல்லை, யுனானிமிட்டி வேணும்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு கட்சி கூட இவர் எனக்கு வேட்பாளர் இல்லை என்று சொல்லக்கூடாது.
எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வேட்பாளராக நாம் அறிவிக்க வேண்டும் என்று முன்மொழிந்தோம். முன்மொழிந்த உடனே அங்க இருந்த சீனியர் லீடரான லல்லு பிரசாத் யாதவ் சொன்ன பெயர் தான் கார்கே. கார்கே உடனடியாக வந்து மறுத்துட்டதா சில மீடியா சொன்னாங்க. ஒரிஜினல் முடிவு என்னன்னா கார்கே மறுக்கவில்லை. ஆனால் அதை அது 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 ஒரு அஜெண்டாவா இன்னும் பேசல. கார்கே வேட்பாளர் ஒருமித்த வேட்பாளராக வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறதா என்றால் இருக்கிறது. சில மீடியாவில் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும் சில மீடியாவில் நிதிஷ்குமார் சொல்லவில்லை என்றும் தவறாக பிரசுரிக்கப்பட்டது. அது சரியான செய்தி அல்ல. கார்கே அநேகமாக எல்லா ஆட்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேட்பாளராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம், இதற்கு அரசியல், சினிமா, தொழிலதிபர்கள் என பல தரப்புக்கும் பல முக்கியமான நபர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அயோத்தியில ராமர் கோயில் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பிரச்சனைகள் சொல்லும் பொழுது, உடனடியாக பாஜகவில் நினைவு கூறுவது அத்வானி முரளி மனோகர் ஜோஷி போன்ற பாஜக மூத்த தலைவர்களுக்கு அழைப்பு இல்லைங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா நீங்க வந்து இதுல கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா செய்தி, அதை எப்படி பாக்குறீங்க? பொதுவா அழைப்பு வரலன்னு வருத்தப்படுறது ஒரு விதம், ஆனா நீங்க வரவே வேண்டாம் அப்படிங்கிறது எதை காட்டும்? என்னுடைய வெற்றிக்கு வித்திட்டவர் பிஜேபியினுடைய மூத்த தலைவர்ல ஒருத்தரான அத்வானி. அவருக்கு பக்கபலமா இருந்தவர் யாருன்னா ஜோஷி. முரளி மனோகர் ஜோஷியும் அவரும் ஃபீல்டு மார்ஷலா இருந்து அரங்கேற்றம் செய்யப்பட்டதுதான் அயோத்தி கலவரம். அது அயோத்தி பிரச்சனைன்னு கூட நாங்க சொல்ல மாட்டோம், அது அயோத்தி கலவரம். அந்த அயோத்தி கலவரம் நடப்பதற்கு முன்பு நடந்த பேஸ் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரியில இருந்து செங்கல் எடுத்து செல்லப்பட்டது. இப்போ 5 மாநில தேர்தல் நடக்கும் போது மத்திய பிரதேசத்துல இவங்களுடைய கோஷம் எப்படி போச்சுன்னு சொன்னா, நீங்க இலவசமா இந்த கோயிலுடைய விசேஷத்திற்கு வரலாம் என்று வெற்றிக்கு முன் சொல்லப்பட்டது. வெற்றி வந்த உடனே 2 நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஒன்னு, நடைபாதைகளை ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய எல்லா கடைகளும், 7000 அதிகமான கடைகள் மத்திய பிரதேசத்துல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த 10 நாள்லயே அடித்து நொறுக்கப்பட்டது. அதோட கூடுதலான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இந்த 7000 ஆட்கள் நாங்க வச்சு இந்த நிகழ்ச்சியை நடத்த போறோம். இதுல 7000 பேரும் மக்கள் இல்ல, எல்லாருமே விஐபிக்கள். இப்ப விஐபிக்களை வைத்து மிகப்பெரிய வேர்ல்டு ரெக்கார்டா நடத்துவதற்கு பிஜேபி அந்த அயோத்தி கோயில் பிரச்சனையை கையில் எடுத்திருக்குது. ஆனால் அயோத்தியினுடைய வெற்றிக்கு உதவிய மக்களை அங்க வர வேண்டாம் என்ற ஜனநாயக குரல் விலை அங்கும் நெறிக்கப்படுகிறது. பாவத்தை எங்க போய் கழுவுவோம் என்று நம்ம தமிழ்ல ஒரு வசனம் இருக்கு. அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா, அத்வானிய ஸ்டேஜ்ல வச்சு பல இடங்கள்ல அசிங்கப்படுத்துவதை நம்மளால தொலைக்காட்சியில பார்க்க முடிஞ்சது. இப்ப அதனுடைய அபிஷியல் வெர்ஷன் என்னன்னு சொன்னா, ஓபன் பண்ற அன்னைக்கு நீங்க வராதிங்க. எதை நோக்கி போய் நிக்குது? யாரால ஆட்சிக்கு மேல வந்தமோ அவரை எட்டி உதைக்கிற பழக்கம் மோடிக்கு எப்போதும் உண்டு. அந்த எப்போதும் உண்டினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அத்வானி மேல காட்டப்படுகிறது. அவருக்கு உதவியா இருந்த ஜோஷி என்பவர் அநேகமாக பிஜேபியினுடைய எந்த கூட்டத்திலுமே இப்ப அவர் கலந்துகிறது இல்லை. அந்த அடிப்படையில அவங்க எல்லாரையுமே எடுத்துட்டாங்க. பிஜேபி செய்யற ஒரு நல்ல விஷயம், அவங்களே அவங்களுக்கு தப்பான ஆன்சர் சொல்லி நம்மளுக்கு கேள்விக்கு பதில் நம்ம அவங்களே கொடுத்துருவாங்க. நாடாளுமன்றத்திற்குள் முதலில் அனுமதிக்கப்பட வேண்டியவர் ஜனாதிபதி. நாடாளுமன்றத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் தமன்னா போன்ற, ரங்கனா ராவத் போன்ற நடிகைகள். ஆனா ஜனாதிபதியை வருவதை பற்றி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாத ஒன்றிய அரசு, நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்திற்கு தமன்னா ரங்கனா ராவத்தின் தலைமையில 11 நடிகைகள் விசிட் செய்து காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த 7000 பேர்ல முக்கிய விஐபிக்கள்ல ரங்கனா ராவத் உண்டு. எனக்கெல்லாம் என்ன பயமா இருக்குன்னா, அமித்ஷாவுக்கு வயசாகி போச்சு, ஆகவே அடுத்த உள்துறை அமைச்சராக ரங்கனா ராவத்தை போட்டுருவாங்களோன்னு கூட ஒரு பயம் இருக்கு. இளைஞர்களை தவற வேண்டும் என்பதற்காக ரங்கனா ராவத்தை வந்து உள்துறை அமைச்சராக போட்டுருவாங்களோன்னு கூட ஒரு கவலை இருக்கு. யாரால பெறப்பட்ட சுதந்திரம், யாரால் காப்பாற்றப்பட்ட ஜனநாயகம்,
இப்படிப்பட்ட மோசமான சக்திகளால் நாசமடிக்கப்படுகிறது என்கின்ற கவலை நம்மை போன்ற ஆட்களுக்கு உண்டு. இந்த அயோத்தி பிரச்சனையில ஒரு மிகப்பெரிய உள் நெருக்கடி பாரதிய ஜனதாக்குள்ள வரும். அதை வருவதற்கான வாய்ப்பாக அத்வானி போன்றவர்கள் செயல்பட வேண்டும். ஆனால் செயல்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஊழல். இந்த ஊழல் அதிகாரம் என்பது எதிர்சக்திகளை உருவாக்குவதற்கு தடையாக இருக்கிறது. ஆகவே கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. எங்கேயாவது ஒரு வெடிப்பு வரும்போது அதை நோக்கிய பயணம் என்பது வரும் என்று நம்ம நம்பலாம். வயோதிகம் காரணமாக கூட அடைக்காம இருக்கலாம் இல்லையா? அவங்களை ஏன் தொந்தரவு பண்ணிக்கிட்டு வயோதி வயசாயிடுச்சு அவங்களை போய் சிரமப்படுத்திக்கிட்டு? வயோதிகம் என்பது ஒரு காரணமா சொன்னீங்கன்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சியில நீங்க களையெடுக்கப்பட வேண்டிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நீங்க சுப்பிரமணிய சுவாமிக்கு என்ன வயசு? இந்த ரெண்டு பேரை விட வயசு கம்மியான வயசு. ஆனால் அவர் நாடாளுமன்றத்தை பற்றி அவர் ஒரு கருத்து சொல்றாரு பாருங்க. இந்த ஆட்சியாளர்களுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் உதவி செய்கிறது, மாஸ் மீடியா உதவி செய்கிறது. இந்த ரெண்டு கண்ணை புடுங்கிட்டீங்கன்னா இந்த ஆட்சி இல்லை. இதான் சுப்பிரமணிய சுவாமியினுடைய கணிப்பு, அவருடைய பேட்டி. இதுக்கு வயசு தேவையில்லை, அனுபவம் போதும். பல நாடுகள்ல போய் எக்கானமி பேசின ஒருத்தர் தவறுதலா பிஜேபியில இருக்காரு. ஆனா பிஜேபியில இருந்து கொண்டே சில நேரங்களில் உண்மை பேசுகிறார். அது மாதிரி அத்வானியினுடைய முதல் வரலாறு இருக்கு பாருங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 1999 முன்னால இந்து சிந்தனையை விதைத்து ஆட்களை கட்டி எழுப்பினதுல அவர் பங்கு அதிகம். நாடாளுமன்றத்திற்குள்ள பேராசிரியர்களை உருவாக்குனதுல முரளி மனோகர் ஜோஷியினுடைய பங்கு அதிகம். ஏபிவிபி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்தியா பூரா இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா அதுக்கு மூல காரணம் முரளி மனோகர் ஜோஷி. இவங்க ரெண்டு பேரால வந்து ஆட்சிக்கு வந்து அதானியையும் முதலாளிகளையும் கையில வைத்துக்கிட்டு பிஜேபியை எதிர்ப்பது மோடியினுடைய அணுகுமுறை. இது தடுத்து நிறுத்தப்படணும். வயோதிகம் மட்டுமல்ல, எதிர் சிந்தனையாளர்கள் என்றுதான் பாக்குறாங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.